இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர்ற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்தியாவில் 17 லட்சத்துக்கு மேலே மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹீமோதெரப்பி போன்ற சிகிச்சை முறைகள் மருத்துவத்தில் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கை முறையாலையும் இயற்கை உணவு முறையாலையும் நம்ம புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், திராட்சை. திராட்சையில் இப்போ சீட்லெஸ் திராட்சை அப்படின்லாம் விற்கப்படுது. ஆனால் அந்த சீட்லெஸ் திராட்சை நமக்கு எந்த பயனும் தராது. திராட்சையில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். திராட்சையை நம்ம சாப்பிடும் போதும் அதோடய விதைகளை நம்ம சாப்பிடும் போதும் புற்று செல்கள் உருவாகாமல் தடுக்கும். திராட்சை விதையில் ப்ரோ ஆந்தோ சைனடின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அடங்கியிருக்கு. இந்த ப்ரோ ஆந்தோ சைனடின்ற வேதிப்பொருள் நம்ம உடம்புல புற்று செல்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த திராட்சையையும் திராட்சை விதைகளையும் நம்ம சாப்பிடும்போது புற்றுநோய் உருவாகாமல் அது தடுக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா கற்றாழை. இந்த கற்றாழையுடைய சதைப்பதியை நம்ம சாப்பிடும்போது புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும். இந்த கற்றாழையுடைய சதைப்பதியில் ஆலையின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அடங்கியிருக்கு. இந்த ஆலையின்ற வேதிப்பொருள் நம்ம உடம்புல சேரும்போது புற்று செல்கள் உருவாகாமல் தடுக்கும். இயற்கையான உணவு முறையாலையும் வாழ்க்கை முறையாலையும் புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியும். அதனால் இயற்கையான உணவு முறையை மேற்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.